ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் போர்வெல் வச்சுருக்கீங்க, உங்களோட போர்வெல்ல இருந்து உங்களுடைய மொட்டை மாடியில் இருக்கிற டேங்குக்கு நிறையா மண் போகுது, இல்லை உங்களுடைய சால்ட் கண்டென்ட் வந்து உங்களோட போர்வெல் வாட்டர் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அது எப்படி குறைக்கலாம்? அடிக்கடி உங்களோட மொட்டை மாடியில் இருக்கிற சின்டெக்ஸ் டேங்கோ இல்லை தொட்டியோ வந்து அடிக்கடி மண்ணினால் நம்பிருச்சுன்னா உங்களால் அடிக்கடி க்ளீன் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். அதை எப்படி அவாய்ட் பண்ணலாங்கிறதுக்கு நாங்கள் ஒரு ஸ்க்ரீன் ஃபில்டர் நாங்கள் எங்கள் வீட்டில் மாட்டியிருக்கோம். இதை எப்படி யூஸ் பண்ணலான்னு பாருங்கள். இதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த ஃபில்டரை ஒரு வேளை நீங்கள் மாற்றுற மாதிரி இருந்துச்சுன்னா, நீங்கள் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். இது வந்து கண்டிப்பாக ஆர்ஓ கிடையாது, இது வந்து ஒரு உங்களுக்கு போர்வெல்லேருந்து வர மண்ணை ஃபில்டர் பண்ணும். அதுபோக நாங்கள் எக்ஸ்ட்ரா வந்து இதுக்குள்ளே ஒரு ஆன்டி ஸ்கேலர் பால் போட்டிருக்கோம். இது வந்து உங்களோட உப்போட தன்மையை வந்து குறைக்கும். ஸோ இது வந்து ஒரு கண்டிஷனராக மட்டும்தான் வேலை செய்யும். வாங்க, இந்த வீடியோவில் நாங்கள் இதை எப்படி மாட்டியிருக்கோம், இது எப்படி வேலை செய்யுது, இதனோட வார வாரம் வந்து இதை எப்படி வந்து நம்ம க்ளீன் பண்ணணும், எப்படி இதை மெயின்டெனன்ஸ் பண்ணணுங்கிறத இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். இதை கண்டிப்பாக பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. இது யார் எங்களுக்கு ஃபிட் பண்ணாங்கிற டீட்டெயில்ஸும் நான் கீழே வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். நீங்கள் உங்களுக்கு ஏதாவது தகவல் வேணும்னா உங்களை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இதுதாங்க எங்களோட மொட்டை மாடியில் இருக்கிற டேங்கோட செட்டப்பு. இந்த ரெண்டு டேங்க் பார்த்தீங்கன்னா 3000 லிட்டரு. இது வந்து நாங்கள் உப்பு தண்ணிக்காக யூஸ் பண்ணுறோம். அதாவது போர்லேருந்து டைரெக்டாக தண்ணி வந்து இந்த 3000 லிட்ரு டேங்கில் வந்து விழும். இந்த ஒரு 1000 லிட்ரு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நல்ல தண்ணிக்காக வச்சுருக்கோம். இது டைரெக்டாக சம்பிலிருந்து வரும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த போர்லேருந்து வர நிறைய மண்ணெல்லாம் வரதுனால இங்கே நாங்கள் ஒரு ப்ரீ ஃபில்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ப்ரீ ஃபில்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, போர்லேருந்து சப்போஸ் மண் இல்லை சின்ன சின்ன துகள்கள் இல்லை சால்ட்டு அது மாதிரி எதாவது வந்துச்சுன்னா இதை வந்து ஃபில்டர் பண்ணிடுங்க. இந்த ஃபில்டர் எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அக்ரிகல்ச்சரில் சொட்டு நீர் பாசனத்துக்கு இது கண்டிப்பாக இந்த ஃபில்டர் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதே ஃபில்டர் தான் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு பேர் ஜம்போ ஃபில்டர்னு சொல்லுவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து போர்லேருந்து வருதுங்க தண்ணி. இதுதான் இன்புட்டுங்க. இது டைரெக்டாக இந்த இன்புட்டில் விட்டுட்டு டைரெக்டாக இங்கே அவுட்புட்டில் வந்து சின்டெக்ஸ் டேங்கோட இன்புட்டை கனெக்ட் பண்ணியிருக்குங்க. இந்த ஃபில்டரை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, இன்ன இது தான் அவுட்டு. பட் ஆனால் நான் உங்களுக்கு இது இன்ன இது அவுட்டுன்னு சொன்னேன். இது வந்து நீங்கள் டூயல் பர்பஸுங்க. இன் அவுட் எப்படி மாட்டி ஃபிட் பண்ணாலும் வேலை செய்யும். இந்த ஜம்போ ஃபில்டர் எங்களுக்கு மாட்டவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் இன் அவுட்டை நீங்கள் ரிவர்ஸ் பண்ணி போட்டிங்கன்னா இன்னுமே எஃபிஷியண்ட்டாக வேலை செய்யுன்னு சொன்னார். அதனால தான் நாங்கள் இன் அவுட்டு நாங்கள் தலைகளை மாட்டி வச்சுருக்கோம். வாங்க, இப்போ நான் ஆக்சுவலாக இந்த ஃபில்டரை க்ளீன் பண்ணுறதுக்காக நான் மொட்டை மாடிக்கு வந்தேன். சரி, உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து போடலாம், அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சேன். இதில் பார்த்தீங்கன்னா இது வழியாக தான் இன்புட் வரும். இன்புட் வந்து தண்ணி இதுக்குள்ளே வந்து ஃபஸ்ட்டு விழுவும். இதுக்குள்ளே தான் நம்ம ஒரு ஃபில்டர் செட்டப் இருக்குது. நான் இப்போ நம்ம காமிக்கிறேன் உங்களுக்கு. அதை இப்போ நாங்கள் மாட்ட போகிறோம். ஸோ அது இது வழியாக தண்ணி வந்து உள்ளே விழுந்ததும் இது சுற்றியும் ஒரு மெஸ்ஸு மாதிரி இப்போ நம்ம மாட்ட போகிறோம். அந்த மெஸ்ஸுக்குள்ளே தான் வந்து ஃபஸ்ட் தண்ணி விழுவும். தண்ணி விழுந்ததுக்கப்புறம் அந்த மெஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா 150 மைக்ரானு. ஸோ 150 மைக்ரானுக்கு மேலே இருக்கிற எல்லா சாண்டு மண் எல்லாமே வந்து உங்களுக்கு இதுக்குள்ளேயே ஃபில்டராக இதுக்குள்ளேயே இருக்கும். இப்போ நான் அந்த மெஸ்ஸை கழட்டி வச்சுருக்கேன். இப்போ நான் இதை க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ அந்த மெஸ்ஸை மாட்டிட்டு இப்போது டைரெக்டாக நம்ம இதை கவர் பண்ணிடலாம். ஸோ இப்படி தான் அந்த செட்டப் இருக்குதுங்க. இது மாதிரி உங்களோட போரில் இல்லை சம்பில் இருந்து அதாவது உங்களுக்கு மண் அது மாதிரி உங்களுக்கு மொட்டை மாடி டேங்கில் அடிக்கடி ஃபில் ஆகிருந்து நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா இந்த ஃபில்டரை நீங்கள் மாட்டலாம். இது எனக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க. இது மாட்டினதுக்கப்புறம் இந்த சின்டெக்ஸ் டேங்கில் சுத்தமாகவே மண் எதுவுமே படிகிறது இல்லைங்க. நம்ம பாத் பண்ணும்போதும் பாத்ரூமுக்கும் பக்கெட்டில் எந்த ஒரு மண்ணுமே வரதில்லை. இது வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன் எப்படி இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுன்ட்டு. இதுதாங்க ஆக்சுவலாக நம்ம ஃபில்டரு. இது தான் வந்து பார்த்திங்கன்னா 150 மைக்ரான். இதை தான் நம்ம அதில் ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதனோட கவரு. இதை ஃபிட் பண்ணதுக்கப்புறம் இந்த கவரை போட்டு மூட போகிறோம். ஸோ இப்படி தான் இருக்கும். ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா இதே ஒரு இமேஜ் போட்டிருப்பாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொட்டு நீரில் வந்து நம்ம தோட்டத்தில் யூஸ் பண்ணுறதே தான். ஸோ நாங்கள் இது ஏன் ஜம்போ ஃபில்டராக போட்டோம்னா, நமக்கு 3000 லிட்டர் இருக்கிறனால சரி நம்ம அடிக்கடி க்ளீன் பண்ண தேவையில்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் கொஞ்சம் பெருசாகவே போட்டிருக்கோம். நீங்கள் வீக்லி ஒன்ஸ் அது மாதிரி அடிக்கடி க்ளீன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை விட கொஞ்சம் சிறுசாக கூட போடலாம். ஸோ இதுக்கு இதுக்குள்ளே அடிஷனலாக என்ன போட்டிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி ஆன்டி ஸ்கேலிங் பால் போட்டிருக்கோம். இந்த பால் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய போர் தண்ணியில் ரொம்ப சால்ட்டாக இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் இது வந்து குறைக்கும்னு சொன்னாங்க. அதனால் இந்த ஸ்கேலிங் ஆன்டி ஸ்கேலிங் போட்டிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி ஸ்கேலர் பாலு. இது வந்து இது யூஸ் பண்ணுறதுனால என்ன யூஸ்னு சொன்னாங்கன்னா, நம்ம பாத்ரூமில் இல்லை சிங்க்ல எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உப்பு தண்ணி படியும். உப்பு தண்ணி படிஞ்சிச்சின்னா ரொம்ப கரைப்படியும். அதனால் நம்மளால் ரொம்ப ஸ்கேலிங் ஃபார்ம் ஆகும். அதனால் நமக்கு மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால்
இந்த ஆன்டி ஸ்கேலிங் பாலும் போட்டிருக்கோம். பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே இன்னொரு ஒரு ஃபில்டருக்கும் மாட்டியிருக்கோம். இது ரொம்ப மாட்டி 1 மந்த் ஆனனால அது ரொம்ப ஓரளவுக்கு டஸ்ட் ஆயிடுச்சு. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக மாட்டும் போது ரொம்ப ஒயிட் கலராக இருக்கும். வாங்க இதை ஃபஸ்ட்டு எப்படி மாட்டலான்னு நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக இந்த பால்ஸும் இந்த 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 ஃபில்டரும் வந்து உங்களுக்கு ஆப்ஷனல், நீங்கள் யூஸ் பண்ணுறனா பண்ணிக்கலாம். நாங்கள் எங்களுக்கு ஸ்கேலிங் ரொம்ப ஆகுதுன்னு சொல்லிட்டு எங்களோட டிடிஎஸ் லெவலும் ப்ளஸ் உப்புத்தன்மையோட அளவும் எங்களோட தண்ணியில் அதிகமாக இருக்கிறனால நாங்கள் இது ரெண்டும் ஆட் பண்ணியிருக்கோம். அப்போ கொஞ்சம் பெட்டராக தான் இருக்குது, ஸ்கேலிங் எல்லாம் கொஞ்சம் ஆகாமல் தான் இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வச்சிடணும், இந்த மாதிரி வச்சிடணும். அப்புறம் இந்த மெஸ் எடுத்துகிட்டு வந்து இது மாதிரி வச்சிடணும். அவ்வளோதாங்க, ஈஸியாக வந்து ஃபிட் ஆகிற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு செட்டப்பே. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த நம்ம இன்னொரு ஃபில்டர் இருக்கும், அது ரொம்பவே ஃபில்டர் பண்ணும். அது வந்து உள்ளே இருக்கும், ஆக்சுவலாக அது வெளியே இருக்கும். பாருங்கள் இப்படி தான் அந்த செட்டப் இருக்கும். அடுத்தது நம்ம இது மாதிரி பால்ஸ் எடுத்துகிட்டு போகலாம். பால்ஸ் எடுத்துகிட்டு போய் இதுக்குள்ளே போட்டுடணும். பாருங்கள் இங்கே பால்ஸையும் நான் ஃபில் பண்ணிட்டேன். நீங்கள் பால்ஸ் போடும்போது கேர்ஃபுல்லாக போடணும். பால்ஸ் வந்து இதுக்குள்ளே எங்கேயும் விழுந்துடக்கூடாது, ஏன்னா இது வந்து அவுட்டு. அதனால் இதுக்குள்ளே சப்போஸ் ஏதாவது பால் விழுந்துச்சுன்னா அந்த தண்ணி வந்து மேபி அந்த பால் வந்து உங்களோட டேங்குக்குள்ளேயே போயிடும். அதனால் நீங்கள் வந்து இது எல்லாமே இன்புட்டு நம்ம, அதனால் எல்லா பாலையும் இதுக்குள்ளேயே தான் போட்டோம். எல்லா வேலையும் முடிச்சிட்டோம். அடுத்து இந்த கவர் எடுத்து ஃபிட் பண்ணால் முடிஞ்சிடும். பாருங்கள் இது தான் அந்த கவரு. நீங்கள் இது மாதிரி கரெக்டாக வச்சுட்டு இது மாதிரி இப்படி ஒரு கவர் இருக்கும் கனெக்ட் பண்ணுறது. நான் உங்களுக்கு இப்போ கனெக்ட் பண்ணி காமிக்கிறேன். இது பாருங்கள் இது மாதிரி இப்படி போட்டுட்டு லாக் பண்ணிடணும். என்னால் ஒரு கையில் இப்போ லாக் பண்ண முடியல, உங்களுக்கு லாக் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். அவ்வளோதாங்க, நான் மேலே வச்சு இப்போ லாக் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள் மேலே இதை வந்து கமுத்துனேன். அதுக்கப்புறம் இது வந்து தனியாக இருக்கும். இதை இப்படி இழுத்தீங்கன்னா இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மாட்டிக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட் ஒரு 1 வீக் 10 டேஸ் கழித்து இது வந்து உங்களோட மெயின்டெனன்ஸ் எப்படின்னா உங்களோட போர்டில் எவ்வளோ மண் வருதுங்கிறத பொறுத்து. அதிகமாக உங்கள் போர்டில் மண் வந்துச்சுன்னா வீக்லி ஒன்ஸ் இதை க்ளீன் பண்ணிங்கன்னா பெட்டர் ரிசல்ட்டாக இருக்கும். இல்லைனா நான் ஒரு ஜென்ரல் ஒரு 10 டேஸ் ஒன்ஸ் நான் வந்து இதை க்ளீன் பண்ணுவேன். க்ளீன் பண்ணுறது ஈஸி தான், க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். இதை வந்து புஷ் பண்ணிங்கன்னா இந்த இந்த சர்க்கிள் மாதிரி இருக்கிறது கழண்டு வந்துடும். அது மேலே இருக்கிறத நீங்கள் ஈஸியாக கழட்டி எடுத்துக்கலாம். அப்புறம் நீங்கள் உள்ளே இருக்கிற அந்த 150 மைக்ரான் சொன்ன மெஸ்ஸை எடுத்து நீங்கள் நார்மல் வாட்டர்லேயே வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். இவ்வளோதாங்க, இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய வீட்டில் இது மாதிரி ரொம்ப அதிகமாக சால்ட் செடிமெண்டேஷனு இல்லை சாண்டு ஏதாவது ரொம்ப செடிமெண்ட் ஆச்சுன்னா இந்த ஃபில்டரை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். நான் இந்த யார் எனக்கு மாட்டினாங்களோ அவங்களோட காண்டாக்டை கொடுக்குறேன். இதனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 6000க்குள்ளே தான் வந்துச்சு. இந்த டோட்டல் செட்டப்பு ப்ளஸ் பால் உள்ளுக்குள்ளே இருக்க இன்னொரு 50 மைக்ரான் நினைக்கிறேங்க, அது உள்ளே இருக்க அந்த ஒயிட் கலர் மெஸ்ஸு, அது எல்லாம் சேர்ந்தே எனக்கு 6000 தான் வந்துச்சு. நீங்கள் அந்த பாலும் அந்த மெஸ்ஸும் வேணான்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 3500 அந்த செட்டப்பை முடிச்சிடலாம். ப்ளம்பிங் இன்ஸ்டலேஷன் எல்லாமே சேர்த்து 3000 to 4000 தான் வரும் உங்களுக்கு. நீங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக அது யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். இது மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாங்கனாலும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை, அவங்களும் யூஸ் பண்ணிக்கிட்டோம்.